வெல்கம் டு ஏடி இசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வந்து சீட் ஜெர்மினேஷனுக்கு பாட்டிங் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் வந்து 5 ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் சீட்லிங் பண்ணுறதுக்காண்டி ஜின்னா ஃப்ளவர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஃப்ளவரோட சீட்ஸ். இது வந்து மல்டி கலர் மிக்ஸ்டு இருந்தது, ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கனகாம்பரம். கனகாம்பரம் எல்லாருக்கும் தெரியும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், கலர் கொத்து கொத்தாக பூக்கும். ஸோ வந்து கனகாம்பரம் விதை. அதுக்கப்புறம் காஸ்மாஸ்னு சொல்கிற இதுவும் வந்து பார்க்க மேரிகோல்டோடது தான். மேரிகோல்டோட தண்டு இலை எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஸோ இந்த விதையை எடுத்துக்கலாம். இன்னொன்று மேரிகோல்டு. மேரிகோல்டு வந்து எல்லாருக்கும் தெரியும், இது வந்து சீட் வந்து நல்லா பாலினேஷன் ஆகுறதுக்கு மேரிகோல்டு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். சாமந்திப்பூ இதை வந்து மிக்ஸ்டு கலர் தான் வாங்கியிருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது ஒரு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் எப்படின்னா நம்மளுக்கு கொத்து கொத்தாக பூக்கும், அதாவது கொடி வகை மாதிரியே வளர்ந்து ஒரு கொடியிலே வந்து ரோஸ் மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும் இந்த பூ. இதுவரையும் நான் இதை வந்து ட்ரை பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செப்பரேட் வீடியோவில் வந்து இந்த பூ வந்து எப்படி பூக்குது, ஸோ தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்கள், நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரே பாட்டில் வந்து நான் சீட் ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்கு போட போகிறேன். ஸோ இந்த பாட்டில் நம்ம ஒரே பாட்டில் போடும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது எந்த சீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி டூத்பேஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி டூத் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு 50% வந்து கம்போஸ்ட் வந்து வீட்டில் பண்ணுறது, ப்ளஸ் வந்து வெர்மி காம்போஸ்ட் மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. காய்கறி கழிவு ப்ளஸ் வந்து மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொக்கோபீட் ப்ளஸ் வந்து செம்மண் கலந்தது. இது வந்து 50%, இது வந்து 50%, ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பாட்டிங் மிக்ஸ் போட்டாச்சு. கீழே வந்து தண்ணி வடிகிறதுக்கான ஹோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மண்ணை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இந்த மாதிரி குச்சி எடுத்து நம்ம 4 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து 4 பார்ட் எடுத்து நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம காஸ்மோஸ் சீட் போடலாம். இப்போது அதில் வந்து நான் இந்த அளவுக்கு சீட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சீட்ஸ் வந்து மொத்தமாக போட்டுடக்கூடாது, எப்பயும் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு திரும்பவும் வந்து அது வளரலை அப்படின்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போடணும். ஸோ மொத்தமாக போட்டுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காஸ்மாஸோட சீட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து அந்த சீடை இங்கே தூவிட்டுருவோம். கொஞ்சம் லைட்டாக மேலே மேலே விதை இல்லாத மாதிரி கொஞ்சம் லைட் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேரிகோல்டு விதைப்போம். இப்போ வந்து காஸ்மோஸ் விதைச்சோடனே அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுருவோம்.
இந்த சீட் பார்த்துக்கோங்க, மேரிகோல்டோட சீட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே தூவிட்டுருவோம். லைட் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு தூவி விட்டுட்டு ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கனகாம்பரம். கனகாம்பரமோட சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து கனகாம்பரமோட சீட்ஸு. ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே தான் கனகாம்பரமோட சீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்லையா, நெல் மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்கும். அது லைட்டாக தண்ணி பட்டவுடனே டப்புன்னு வெடிக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையில் வந்து அதை வச்சு விளாடுவோம், விளாண்டுருக்கோம். ஸோ இந்த சீட் வந்து கனகாபுரம் சீட் தண்ணியில் போட்டவுடனே டப்புன்னு வெடித்து இந்த மாதிரி விதைகள் வந்து தெரித்து விதைகள் முளைக்கும். ஸோ இந்த விதையை வந்து நம்ம இப்போது இந்த பாட்டில் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜின்னா. ரொம்ப ஃபேவரட் ஃப்ளவர் இது ஜின்னா. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து மல்டி கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விதையை இப்போ விதைக்கலாம். இங்கே பாருங்கள், ஜின்னாவோட சீட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாட்டில் போட்டுருவோம். ஜின்னா ஃப்ளவர் சீட்ஸ் கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விதைச்சிடலாம். ஓகே, இதில் வந்து பூ சீட்ஸ் விதைச்சி முடிச்சாச்சு. இது உரமா வச்சுட்டு இன்னொரு குட்டி பாட்டு எடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த விதை விதைக்க போகிறேன். இந்த விதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போ விதைக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டே விதைச்சி விட்டுருவோம், ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கிறனால. இது வந்து தனி பாட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து இதை வச்சுருவோம். இப்போது இது ரெண்டும் ரெடி ஆயாச்சு. இது அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இது செடி வந்து முளைக்காது, இது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ வந்து மேலே ஒரு லேயர் வந்து மண்ணை வந்து போட்டுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், வெறும் கொக்கோ பீட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபைனாக இருக்கணும், மேலே ஒரு லேயர் மட்டும் போடணும். ரொம்ப வந்து நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா விதைகள் அப்புறம் முளைக்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மேலே தூவிட்டுருவோம். ஃபுல்லாக மேல் லேயர் வந்து தூவிட்டுட்டு
இது கரெக்டாக நிழலாக இருக்கிற பிளேஸில் வந்து வைக்கணும். இந்த ஸ்டிக் தெரிகிற மாதிரி வச்சுக்கோ. இதை வந்து நிழல் இருக்கிற பிளேஸில் வச்சுட்டு சீட் வந்து நல்லா ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹைட் இந்த அளவுக்கு ஹைட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு பாட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்துட்டு வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ இந்த நான் வந்து நிறைய தடவை இந்த ஸ்டிக்கோடு கூட நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது ஆனால் அட்டை தான், ஆனால் வந்து எதுவும் நனைஞ்சி வந்து இதானதில்லை. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எப்போயுமே சீட்லிங்ஸ் மட்டும் நம்ம தண்ணி டெய்லி வந்து ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. மண்ணை வந்து தொட்டு பார்க்கணும். சப்போஸ் அது ஈரப்போ தான் இல்லைனா தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து தெளிச்சு விடணும். நம்ம அடிக்கடி தெளிச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து அப்புறம் நம்மளுக்கு பூக்காது, சாரி விதை வந்து ஜெர்மினேட் ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற நியூ வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.